நம்ம யூடியூப் சேனலோட சொந்த தயாரிப்பு வானவில் ஒரிஜினல் நாட்டு சக்கரை வானவில் பேரிச்சம்பழம். தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் உள்ள தொடர்பு எண்களை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு மேகம் சேனல். இன்னைக்கு நம்ம மேகம் சேனல்ல தெரிஞ்சுக்க கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிகப்படியா வேக வேகமா ஓடுறதுனாலையும் ரொம்ப ஈஸியான உணவை சாப்பிட்டுட்டு ரொம்ப எவ்வளவு ஃபாஸ்டா வந்து சமைக்க முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா சமைச்சிட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். அதுலயும் முக்கியமா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பொருட்களை அதிகமா நம்ம உட்கொள்றதுனால உடல்ல பலவிதமான பிரச்சனைகள் வருது. அப்படி எதை பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நூடுல்ஸ். நூடுல்ஸ் பிரியர்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்துல அத்தனை பேருமே வந்து நூடுல்ஸ் பிரியர்களா தான் இருப்பாங்க. ஆனா அந்த நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பிரபலமா இருக்குதோ அந்த அளவுக்கு பலவிதமான மர்மங்களை உள்ள வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப மலிவானது, தயாரிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையானது, ரொம்ப வசதியானது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையுமே இந்த நூடுல்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நூடுல்ஸ் தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால பல எதிர்மறையான உடல் நல பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். நூடுல்ஸ் சாப்பிடறதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். மேகங்களாக எப்பொழுதும் உங்களுடன் மேகம் சேனல். நூடுல்ஸ்ல பெரும்பாலும் சோடியம் தான் அதிகமா இருக்குது. இது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குதுன்னு சொல்றாங்க. சோடியம் ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துன்னு சொல்லலாம். ஆனா அதை அதிகமா எடுத்துக்கும் போது உயர் ரத்த அழுத்தமா இருக்கட்டும், நீர் தக்க வைத்தல், சிறுநீரக பாதிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. நூடுல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சுத்திகரிக்கப்பட்ட மாவுல இருந்து தயாரிக்கப்படுது. அப்படி சுத்திகரிக்கப்படுறதுனால நமக்கு தேவையான நார்ச்சத்து, புரதம், ஆரோக்கியமான கொழுப்புகள், ஆனா இது எதுவுமே அந்த நூடுல்ஸ்ல கிடையாதுன்னு சொல்றாங்க. போதுமான ஊட்டச்சத்து வழங்காத அந்த நூடுல்ஸ் தான் அதிகப்படியா சாப்பிடுறோம் நம்ம. இது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வர்றதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். முதலாவத உடல் பருமன். நூடுல்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஊட்டச்சத்துமே கிடையாது, முழுக்க முழுக்க கார்போஹைட்ரேட் தான் அதிகமா இருக்குது. இதை தொடர்ந்து சாப்பிடறதுனால எடை அதிகரிப்பு பிரச்சனை ஏற்படுது. தென்கொரியாவில நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல கூட வாரத்துக்கு 2 முறைக்கு மேல நூடுல்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உடல் பருமன், உயர் ரத்த அழுத்தம், அதிக கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நூடுல்ஸ் சாப்பிடறதுனால புற்றுநோய் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. நூடுல்ஸ்ல பிஸ்போனால் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனம் இருக்குது. இதுல பேக்கேஜிங் பயன்படுத்தப்படுது. அதாவது நூடுல்ஸ் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா புற்றுநோயினுடைய அபாயத்தை அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. குறிப்பா இது வயிற்றுலதான் புற்றுநோய் ஏற்படுத்துது. வாரத்துக்கு 2 முறைக்கு மேல நூடுல்ஸ் சாப்பிடுற பெண்களுக்கு வயிற்று புற்றுநோய் வர்றதுக்கு ஆபத்து இருக்குதுன்னு 68% வந்து ப்ரூவ் பண்ணிருக்கிறதா ஆய்வுல சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்துதான் செரிமான பிரச்சனை. நூடுல்ஸ்ல நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப கம்மி, இதனாலேயே நமக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும். பொதுவா காய்கறிகள்ல தான் நார்ச்சத்து அதிகம், அந்த காய்கறிகளை எடுத்துக்கும் போது செரிமான பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நூடுல்ஸ்ல இது ரொம்ப கம்மியா இருக்கனால இந்த பிரச்சனை அதிகமாகுது. இதை தவிர இதுல அதிகப்படியான சோடியம் இருக்கிறது காரணத்தினால வயிற்றுல வீக்கமோ இல்ல வாயு பிரச்சனையோ மலச்சிக்கல் பிரச்சனையோ ஏற்படலாம். உதாரணமா ஒரு நாளைக்கு பல நூடுல்ஸை உட்கொள்ளும் போது வயிற்றுல அசௌகரியம், ஒழுங்கற்ற குடல் அசைவுகள் ஏற்படுது. நூடுல்ஸ் வந்து மனநிலையில பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அதுல சோடியம் அதிகமா இருக்குது. இது மூளையில இருக்கக்கூடிய ரசாயனங்களுடைய சமநிலையை சீர்குலைக்குதுன்னு சொல்றாங்க. வாரத்துக்கு 2 முறைக்கு மேல நூடுல்ஸ் உட்கொள்றது மனசோர்வு, பதட்டம், பிற மனநல பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நூடுல்ஸ் ஒரு வசதியான மற்றும் மலிவான உணவா இருந்தாலும், எல்லோருக்கும் பிடித்தமான உணவா இருந்தாலும், எந்த ஒரு அவசியமான ஊட்டச்சத்துக்களுமே இல்லை அப்படிங்கும் போது எதுக்காக அந்த மாதிரி ஒரு உணவு தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடணும்? ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தை பார்த்து அதுக்கேத்த மாதிரியான உணவு வகைகளை எடுத்து நாமளும் ஆரோக்கியமா பல ஆண்டு வாழ்றதுக்கு இது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி முக்கியமான டிப்ஸோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.